ஹாய் ஹலோ திஸ் இஸ் சங் சக்ரா ஸோ இன்றைக்கி வந்து ராகி இடியாப்பம் வந்து வெல்லம் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தேங்காய் சர்க்கரை சிறிதளவு வந்து உப்பு இதை வந்து எடுத்து வச்சுக்கணும் தேங்காயை துருவி வச்சுக்கணும் இந்த ராகி சேமியா பார்த்தீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அவ்வளோ நல்லா வராது அந்த வந்து கட் பண்ணி தண்ணியில் ஊற்றி கையால் ஸ்மாஷ் பண்ணாமல் சும்மா குளுக்கி ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தொட்டாலே தெரியும் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் வாஷ் பண்ணி உடனே வச்சிங்கன்னா அதை வந்து வேக வைக்க வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும் அந்த ராகி சேமியா வந்து ரஃப்பாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு டூ மினிட்ஸ் தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் வாட்டரை சுத்தமாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு நல்லா சுத்தமாக வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் வந்து போதும் இது பொதுவாக வந்து பிள்ளைங்களுக்கு ராகி சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இட்லி பானையில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே தேங்காய்லாம் திருவி வச்சுக்கணும் ஸோ இப்போ வெந்தது பார்த்திங்கன்னா புலப்புலான்னு வந்திருக்கு இந்த ராகி இடியாப்பம் ஸோ இதில் வந்து என்னென்னா ஏலக்காயை நுணுக்கி எடுத்துக்கணும் அந்த நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஆல்ரெடி வந்து துருவி வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து டேஸ்ட்டு நம்ம வந்து எப் டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டை எடுத்துக்காட்டும் அதனால் சால்ட் மைல்டாக வந்து அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தூளாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய் ஸோ அந்த ஏலக்காய் பொடியை வந்து அதில் தூ தூவிப்பறோம் தூவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து திருகி வச்சிருக்கிற தேங்காய் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை எடுத்து அதில் ஆட் பண்ணுவோம் தேங்காவை ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு மூடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பேக்கெட்டுக்கு ஸோ உங்களுக்கு இன்னும் கம்மியாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போடலாம் ஸோ சர்க்கரை வந்து தேவையான அளவு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இதை மிக்ஸ் பண்ண பிறகு அருமையான சுவையான சேமியா இடியாப்பம் ரெடி தேங்க்யூ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்